ஜேஆியர்களுக்கு வணக்கம் நான் ஷெப்தினா சுவையும் ஆரோக்கியம் நடந்த கம்போம சமையல இன்னைக்கு நம்ம பாக்குற என்ன கோவக்காய் சிப்ஸ் இந்த கோவக்காய் சிப்ஸ் சொல்லும்போது நீங்கள் நார்மலாக உருளைக்கிழமை சிப்ஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஒரு நல்லா கழிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது இந்த கோவக்காய் சிப்ஸ்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காவை நம்ம ஒன் பை ஃபோராக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கார்ஃபிளார் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் அப்புறம் ஒயிட் பேப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தால் இந்த ரெசிபி ரெடி ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்ச உடனே சுடு சுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னா ரைஸ் சுடு சுட்டு நல்லா நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்காக சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா சோகியும் ஏன்னா இந்த கோவக்காய்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த தண்ணி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி எதுன்னா கண்டிப்பா அது வந்து ஏன்னா நேரம் ஆக 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 நம்மளுக்கு என்ன அவங்க கிட்டனா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து சுவாகியாக ஆரம்பிக்கும் இதே உருளைக்கிழங்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும்போது உங்களுக்கு க்ரன்ச்சே ஆகும் ஆனால் கோவாக்காய் அப்படி இருக்காது இதான் விஷயம் வேற எதுவும் இல்லை சிப்ஸ்னு சொல்லும்போது ஒரு நாலு நாள் வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்கள அப்படி இல்லை இது ஆனால் சுவையாக இருக்கும் இப்போ இந்த ரெசிப்பிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருந்துருங்க கோவாக்காய் சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள் கோவக்காய் கால் கிலோ கார்ன்ஃப்ளார் நாலு டேபிள் ஸ்பூன் ஒயிட் பெப்பர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவு இப்போ இந்த கோகோகா சிப்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சுல்ல மொத்தமாக நாலே பொருள் தான் வேற எதுவுமே இல்லை இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நீங்க கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றும் போது கடலெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த கோவக்காவை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன் பை ஃபோராக கட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இதை ரவுண்டாகவும் கட் பண்ணி போடலாம் அந்த நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நடக்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஃப்ரை பண்ணினால் கொஞ்சம் அந்த ஒரு ரொம்ப முறுமுறுப்பு தாங்க போச்சுன்னா நல்லாயிருக்காது அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கோவக்காய் இந்த மாதிரி பக்குவத்தில் இங்கே பாருங்கள் இது வந்து அப்படியே ஒன் பை ஃபோராக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் பை டூவாக கட் பண்ணால் ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் ஒன் பை ஃபோர் பார்த்தீங்களா இந்த கட் கற்பனை இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் இந்த கண்டிபோடல இதில் எடுத்து போட்டுடலாம் நீங்க தொடும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த கோவக்கா வந்து அந்த பிசு பிசு தன்மை இருக்கும் அதனால இன்னொரு விஷயம் அந்த மேரினேஷன் பண்ணும்போது போது உங்களுக்கு வந்து இதுல வந்து தண்ணி அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இதுல இருக்க அந்த ஏற தன்மையை போதும் அந்த டைம்ல உப்பு ஃபர்ஸ்ட் நம்ம இதில் போடுறோம் உப்பு வந்து தேவையான உப்பு போட்டுடலாம் உப்பு போட்ட உடனே கொஞ்சம் மிளகாய் தூள் அந்த காரம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அதனால் நம்ம என்ன பண்றோம் காரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து குழம்புத்தூளும் யூஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு எது விருப்பமோ பார்த்துக்கலாம் ஒயிட் பேப்பர் பவுடர் சும்மா லைட்டாக ஒயிட் பேப்பர் பவுடர் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கார்ன்ஃபிளவர் கான்ஃபார்ம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மேரினேஷன் பண்ணி முடிச்ச பிறகு வந்து உடனே ஃப்ரை பண்ணணும் நேரம் ஆக 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 தண்ணி விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து சொத சொதன்னு போயிடும் அப்படி போனால் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது வந்து உங்களுக்கு சரியாக வராது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் சிம்பிள் இதெல்லாம் வந்து வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் அப்படியே தரலாம் இது நீங்கள் வீட்டில் அவன் இருந்ததுனால் நீங்கள் அவன்லையும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இடத்துல கான்ஃப்ளவர் பவுடர் அவனில் போறீங்கன்னா வெறும் சால்ட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் மிளகுத்தூள் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுது ரெடியானது என்ன சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் சுற்றி அப்படி போடுவோம் அவ்வளோதான் இது போட்ட பிறகு ஒரு மீடியமான ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க இப்போ அடுப்பு ரொம்ப சூடாக இருக்குனால அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டாக அப்படி வெந்து வர டைம்ல அடுப்பை ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம் வைக்கலாம் நீங்கள் வீட்டில் ஃப்ரை பண்ணும்போது எப்பவும் கவனிக்க முடிச்சுன்னா அந்த எண்ணோட சூடு தன்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணுறது கொஞ்சம் அதிகப்படுத்துவது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த கோவக்கால் வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் அதே டைம்ல இந்த கோவக்கால் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் உங்களுக்கு அப்படி வேணும்னுச்சுனா அந்த டைம்ல வந்து இந்த ஆந்திரா சைடில் வெப்படு சொல்லி சொல்லுவாங்க அதை ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா கொஞ்சம் தயிர் சில்லி பவுடர் போடு அப்படி டாஸ் பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த செப்படாக டேஸ்ட் வரும் அந்த மசாலா கான்செப்ட் அப்படி வேணும் அப்படி நினச்சிதான் அப்படி இல்லை எனக்கு சிப்ஸ் மாதிரி சாப்பிட்னா இந்த மெத்தில் சாப்பிடலாம் இந்த இடத்துல ஒயிட் பேப்பர் பவுடர் வந்து நம்ம கொஞ்சமாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதில் வந்து அரை டீஸ்பூன் சொல்லியிருப்பேன் அந்த அரை டீஸ்பூன் வந்து கால் டீஸ்பூன் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் அந்த சில்லி பவுடர் அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுருவோம் இன்கேஸ் உங்களுக்கு காரம் பார்த்தோம்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு இந்த கடைசியாக இந்த பிளேட்டில் எடுத்து வைக்கிறனால இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக ஒயிட் பேப்பர் மேலே போட்டு அப்படியும் சாப்பிட்லாம் இல்லை உங்களுக்கு ஒரு சட்பலா டேஸ்ட் வேணும்னு எனக்கு இந்த மசாலா கான்செப்ட்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு சாட் மசாலா இருக்குல்ல இந்த சாட் மசாலா லைட்டாக நீங்கள் மேலே அப்படி போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணா இன்னும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் சாட் மசாலா போட்டிங்கன்னா ரைஸோடு சாப்பிட முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த கோவகை எடுத்து காமிக்கிற பாருங்க இந்த கோக்கான வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை ஆயிலில் போட உடனே உடனே போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணல அப்படி மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கார்ன்ஃபிளவர் இருக்குல்ல லைட்டாக டஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம் அப்படி கார்ன்ஃப்ளர் நீங்கள் டஸ்ட் பண்ணி போடும்போது இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்ன்ஃபிளவர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா போட்ட பிறகு ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே ஃப்ரீயாக ஃப்ரீ ஃப்ரீயான பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக அப்படி எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் மாற ஆரம்பிக்கும் சுருங்க ஆரம்பிக்கும் இப்படி போதே உங்களுக்கு தெரியும் நல்ல முருளாக தெரியும் இப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கண்டுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா முருகா தெரியும் அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகும் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்பா நல்லா மு முருமுறுனா ஆயிடுச்சு வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காவை வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஒரு வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அதே கோவக்காவை இந்த ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் இதுதான் விஷயம் ஸோ நல்லா விந்திச்சா சொல்லி பார்க்கறதுக்கு அது ஒரு பக்குவம் அதே டைம்ல கரணையில் இருக்கும்போது முருன்னு இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் திருப்பி சொல்ற விஷயம்னா இந்த கோக்கா ஃப்ரை பண்ணி முடிச்ச பிறகு வந்து நீங்க ஈவினிங் ஆறு மணிக்கு சாப்பிடலாம் ஒரு ஏழு மணிக்கு சாப்பிடலாம் ஒரு அஞ்சு மணி நாள் சாப்பிடலாம் அப்படி சாப்பிடாதீங்க நல்லா இருக்காது இது முருகா அப்பப்போ சொல்ல சொல்ல சாப்பிட்டா மட்டும்தான் நல்லா இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெடியான கோக்காவை இவர இப்படி எடுத்து அழகா இந்த பிளேட்ல எடுத்து தான் வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அந்த டைமில் இந்த மாதிரி கோவாக்காவை நீங்கள் வெறும் மசாலா போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சொல்கிறாங்க ஏன்னா இது கிறிஸ்பியாக இருக்கும்போதே அந்த காரத்தை விடத்தான் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி இந்த கோவக்கா ஃப்ரை நாலு பொருள் வச்சு டக்குன்னு நீங்கள் வீட்டில் பண்ணிடலாம் அதனால் கமகம சமையல் எப்பவுமே வந்து சட்டுன்னு ஒரு நாலு பொருள் வச்சு எப்படி பண்ணுறது சொல்லி நிறைய ரெசிபி யோசிச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னைக்கு நம்மளோட சமையல் பிடிச்சிருக்கில்ல இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் செய்யா ஹிட்